அவசியமும் இல்ல. உங்களுக்கு நல்லது நடந்தா நான் சந்தோஷப்படுவேன். தட்ஸ் ஆல். மலர், நான் சொல்ல வந்ததை நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. ஓகே ஓகே. எனக்கு புரியல. பல வருஷங்களா நீங்க சொல்றது எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலைமை எனக்கு இருந்தது இல்ல. இப்ப மட்டும் எப்படி வந்துரும்? ஆர்கியூ பண்ற மூட்ல இப்ப நான் இல்ல. ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு கணவனின் வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருக்கா சொல்லுவாங்க. அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது இல்ல. ஆனா மீராவுக்கு அந்த லக் இருக்கும்னு எனக்கு தோணுது. எனவே நல்லது நடந்தா வாழ்த்துக்கள். நடந்தா வெச்சுக்கோமே வாழ்த்துக்கள். சரி, மேல பேச வேண்டாமே. ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தானே. சரி, இப்ப வேற ஏதாவது பேசுவோமே. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல. எல்லாரும் பேச்ச ஆரம்பிச்சு வைக்க தான் வெதர பத்தி பேசுவாங்க. நீங்க பேச்ச முடிச்சு வைக்க வெதர பத்தி பேசுவீங்க. அண்ணா, தேன்மொழி அத முடிச்சு வச்சிட்டா. போது வாங்கன்ற மாதிரி கார் ஹார்ன் அடிக்கிறான். நான் வரேன். ஜெயின்சன்ஸின் சஹானா சிந்து பைரவி பார்ட் 2. ஹலோ, ஜேகேபி பேசுறேன். சொல்லுங்க. பேப்பர் படிச்சீங்களா? அது அது ஒண்ணும் இல்லை சார், அது ரொம்ப சின்ன விஷயம்தான். உங்களுக்குதான் தெரியுமே, பத்திரிகைக்காரங்க அதை கொஞ்சம் பெருசு படிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். யார் சொன்னது? சூர்யா இங்க தான் இருக்கான். ஆமா, இத பத்தி கொஞ்சம் அப்புறம் பேசுவோமா? ஆமா, கொஞ்சம் நான் பிஸியா இருக்கு. ஓகே. பாண்டியா, ஏய் பாண்டியா, ஐயா காலை பேப்பர் படிச்சியா? இல்ல, நீ படிச்சிருக்க மாட்டே. நான் படிக்கிறேன்ப்பா. ஜேகேபி மகனின் சாட்டையடி சவால், பிரமாதம். இந்த மாதிரிலாம் என்னை பத்தி தலைப்பு செய்தி வரலையேன்ட்டு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன்ப்பா. அதுவும் வந்தாச்சு. அவர்கிட்ட கொண்டு போய் இதெல்லாம் காட்டு, ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்தா. ஓ, உனக்கு தயக்கமா இருக்கு இல்லையா? நானே கொண்டு போறேன்ப்பா. ஏங்க, சூர்யா இதுக்கும் ஏதாவது பேச போறான். நீங்க ஒண்ணுமே பேசாதீங்க. நான் பேச வேண்டாமா? ஊர் பேச ஆரம்பிச்சாச்சே, அடுத்தவன் போன் பண்ணி துக்கம் விசாரிக்க போறான். ஹலோ, நான் ஜேகேபி பேசுறேன். என்ன பேப்பர் பார்த்துட்டு போன் பண்றீங்க? ஆமா, ஜேகேபி மகனின் சாட்டைடி சவால் படிச்சீங்க இல்லையா? நீங்க இங்கிலீஷ் பேப்பர்ல படிச்சீங்களா? எப்படி சார், டிரான்ஸ்லேஷன் எல்லாம் கரெக்டா இருந்ததா? சந்தோஷம். ஓஹோ, நல்லா இருக்குமே, இது ரொம்ப வித்தியாசமா இருக்குமே, இது அவ்வளவா? ரொம்ப தாராள மனசு சார் உங்களுக்கு. நான் யோசிச்சு உங்களுக்கு போன் பண்றேன். நல்லா இருக்குமா? ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு ஊர்ல. சபாகாரர் ஒருத்தர் ரொம்ப பெரிய மனுஷர் போன் பண்றார். பேப்பர் நியூஸ் படிச்சுட்டார் இல்லையா? அவர் சபால ஒரே மேடையில அப்பனும் மகனும் கச்சேரி நடத்தணுமா, போட்டி கச்சேரி, ரொம்ப வித்தியாசமா இருக்கும்ன்றார். எனக்கு ஒரு 50,000 ரூபாய், சூர்யாவுக்கு ஒரு 50,000 ரூபாய் தரேன்றார். நல்லா இருக்கு இல்லையா? நம்ம குடும்ப விஷயத்தை இப்ப சங்கீத சந்தையில வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. நம்ம குடும்ப கௌரவத்தோட விலை இப்போ 1,00,000 ரூபாய். உன் புள்ள மூலமா அது நிர்ணயம் ஆயாச்சு. சந்தோஷமா உனக்கு? You are happy. I am happy. இதானே புள்ளை. ஏன் பைரவி, இந்த வயசுல நமக்கு இதெல்லாம் தேவையா? ஏங்க, கோயிலுக்கு போலாம், கொஞ்ச நேரம் இதெல்லாம் மறக்கலாமே. கொஞ்ச நேரம் தானே, மறுபடியும் இங்க தானே வந்தாங்க. சரி, கோயில்ல என்ன பாக்குறவங்க இத பத்தி துக்க விசாரிக்க மாட்டாங்க, என்ன நிச்சயம்? என்ன மாதிரி? ஏன்
என்னங்க போன் நான் வேணா எடுக்கட்டா மடிச்சு போய் வணக்கம் ஜேகேபி சார் வாங்க உட்காருங்க இருக்கட்டும் காத்தால பேப்பர் பார்த்தேன் ஷாக் ஆயிட்டேன் அதான் நேரா ஓடி வந்துட்டேன் வேண்டாமே போன் பண்ணிருந்தா போதுமே எல்லாரும் இப்ப போன்ல தான் பேசிட்டு இருக்காங்க எனக்கு நம்பவே முடியல சூர்யா ரொம்ப தங்கமான பையனாச்சே அமரா இப்படி எல்லாம் பேட்டி கொடுத்திருக்கார் இல்ல கலியுகத்துல எது எதுக்காக எப்படி எல்லாம் நடக்குங்கிறது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இருந்தாலும் பத்திரிக்கையில சவால் விட்டு பேட்டி கொடுக்கற அளவுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கும் தான் சுவாமி நீங்க பெரிய மனுஷா பிரச்சனை எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லது அது இல்ல நான் உங்க வெல்விஷன் இல்லையா அதிகம் பேசுறதா நினைக்க கூடாது அக்கம் பக்கத்துல உள்ளவெல்லாம் ஜேகேபி உனக்கு நல்ல ஃப்ரெண்டாச்சே விஷயம் உண்மைதானா நீ விசாரிச்சு சொல்லுன்னு என் பிராணனை வாங்குற ஆமா விஷயம் கிசுகிசு தானா இல்ல உண்மையா இல்ல கிசுகிசுனா ரெண்டு பக்கத்துக்கு எழுத மாட்டாளே பாண்டியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உன் பேட்டி வந்திருக்கான் நீ கொண்டு கொடுக்குறியா நான் கொண்டு கொடுக்கறமே உங்க அப்பா மிரட்டுறாரு உங்ககிட்ட வந்தா நீ திட்டுவ அதான் இங்க உட்காந்துட்டேன் பேட்டி வந்துருச்சா வந்துருச்சா ரொம்ப பெருமையா கேக்குறியா வெக்கப்பட வேண்டிய விஷயம் பத்து போன் கால் வந்து சப்பாக்கு துக்கம் விசாரிச்சு நல்ல போட்டோட வந்திருக்குல்ல உனக்கு நல்ல பப்ளிசிட்டி நல்ல ரசிச்சு படி ஆனா ஒண்ணு சொல்றேன் உன் வாழ்க்கையில இது ஒரு பிளாக் மார்க் பா என்ன செஞ்சாலும் அந்த கரை போவாது அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான் அதுக்காக இப்படியா இந்த பேட்டியால ஐயா ஒன்னும் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க உன்னதான் கேவலமா பார்ப்பாங்க ஐ டோன்ட் கேர் என் சங்கீதத்தை அலட்சியப்படுத்தினவரை தோக்கடிச்சு சவால ஜெயிச்சு காட்டும் போது உலகம் என்ன புரிஞ்சுக்கும் வெயிட் அண்ட் சீ என்னது இது குழந்தை ஏதோ பேச்சு வாக்குல சொன்னத பேட்டின்னு போட்டு விடுறதா நீங்க ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க அந்த பத்திரிக்கை மேல மான நஷ்ட வழக்கே போடலாம் நீங்க ஒரு சைன் மட்டும் பண்ணுங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வக்கீல் சார் நஷ்டமான மானத்தை வழக்கு போட்டுல ஜெயிக்க முடியாது சார் எங்க குடும்பமானம் இப்பதான் பத்திரிக்கை வரைக்கும் வந்திருக்கு கோர்ட் வரைக்கும் வரணும்னு ஆசைப்படுறீங்களா அதெல்லாம் வேணாம் என்னங்க எனக்காக கோயிலுக்கு வாங்கல இல்லம்மா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அதுக்கப்புறம் தான் எல்லாம் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் ஒன்றும் வளர விட மாட்டேன் நீ கவலைப்படாத உங்க அப்பாவுக்கும் உனக்கும் இந்த போட்டி நடக்காத வரைக்கும் தான் உனக்கு மரியாதை நாலு பேர் சான்ஸ் கொடுப்பாங்க போட்டி நடந்தது உன்ன ஒரு பயம் மதிக்க மாட்டான் சங்கீதத்தை விட்டு வேற ஏதாவது தொழில் பார்க்க வேண்டியதான் நீ சொல்லிட்டம்பா சூர்யா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும்பா நமக்குள்ள இனிமே எந்த பிரச்சனையும் வேண்டாம் நான் ஒரு அப்பனா உங்ககிட்ட தோத்துட்டேன் சரி இப்ப சங்கீதக்காரனாவும் உங்ககிட்ட தோத்ததாவே இருக்கட்டும் இதுக்கு மேல எதையும் தயங்குற சக்தியோ அந்த இதயமோ எனக்கு இல்லப்பா யாரு ஜெயிச்சாங்கிறத போட்டியோட முடிவு தான் சொல்லும் டேய் வேண்டாண்டா போட்டிய வேண்டாண்டா போட்டி இல்லாமலே நான் ஒத்துக்கிறேன் நீ தான் ஜெயிச்சிருக்க உங்க பத்திரிக்காரங்களா கூப்பிடு அவங்க முன்னாடி ஸ்டேட்மெண்ட் தரப்பா ஜெயிச்ச பிள்ளைய
கொண்டாடுறா. வீட்டில் நடக்கிறது எதுவும் நல்லா இல்லாம சூர்யா சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவன் சரியில்லை. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், கேட்க முடியாம தான் இங்க வந்து நிக்கிறேன். எவ்வளவு சொன்னி கேட்க மாட்டேங்கிறான். நான் அவங்கிட்ட பேசுறேன். நில்லுடா, இப்ப திருப்தியா? ஒரு அப்பாவா நீ அவரை தோக்கடிச்சிட்ட, ஆனா நஷ்டம் அவருக்கு இல்ல உனக்குதான். ஒரு சங்கீதக்காரனா யாராலும் அவரை தோக்கடிக்க முடியாது, இனி பிறக்கவும் மாட்டாங்க. தலைய மறைக்கிற கூட சூரியனை என்னைக்கும் மறைக்காது, தெரிஞ்சுக்கோ. பேச்சும் கேக்குறதா இல்லம்மா? அவனுக்கு ஐயா மனசு வருத்தப்படணும், அவரை நோக்கடிக்கணும். அதான் பேசினாலே தாங்க முடியாத வார்த்தை எல்லாம் வருது. முன்னெல்லாம் சண்டை போட்டா பேசாம ரூம்ல போய் உட்காந்துப்பான், இப்ப பாட்டி வீடு இருக்கு இல்லையா, சண்டை போட்டு இங்க வந்து உட்காந்துடுறான். வீட்டுல எல்லாம் ரொம்ப கவலையா இருக்காங்கம்மா. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் பண்றானா? அதெல்லாம் இல்லம்மா, நீங்க வந்தது ஒரு வாய்ப்பை போச்சு, அவ்வளவுதான். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கிற தைரியத்துல கோவத்தை கொஞ்சம் அதிகமா காட்டுறான், அவ்வளவுதான். நான் இங்க இருக்கிறதான் பிரச்சனைன்னு சொல்றேன், அப்படிதானே? ஐயோ அப்படி சொல்லம்மா, யார் சொல்லியும் கேட்காதவ நீங்க சொன்னா ஒருவேளை கேட்பானுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஹலோ, நான் அம்மா பேசுறேம்மா. ஆமாம்மா, சென்னையில இருந்தா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரிம்மா, ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்ச நாளைக்கு டெல்லிக்கு வரலான்னு இருக்கேன். ஓ அப்படியா, சரிம்மா, பரவாயில்ல. எப்போ வர போறீங்க? ஓஹோ, சரி, வேற ஒண்ணும் இல்லையம்மா, வச்சுடுறேன். நான் பேசினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு டெல்லிக்கு போறதா முடிவு எடுத்துட்டீங்களா? அதுக்கும் வழி இல்லாம போச்சேப்பா, அவங்களே இங்க வரப்போறாங்களாம். இல்ல, சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜட்ஜ் ஐயா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம். அயக்காத விருந்தாளியா நீங்க எதுக்குமா டெல்லிக்கு போகணும்? என்னப்பா பண்றது, பிள்ளைங்க கிட்ட வைராக்கியம் பார்க்க முடியுமா? வயசான எல்லாருக்கும் பாரம் ஆயிடுறோம் போல இருக்கு. இல்லம்மா, நீங்களும் போயிட்டா சூர்யா யார தேடி வருவான்? இங்க ஒருத்தர் தான் அவன்கிட்ட ஆறுதலா பேசி சமாதானப்படுத்த முடியும், அதுக்காக சொன்னேன். இல்லப்பா, நான் இங்க இருக்கிறத சாதகமா பயன்படுத்திக்கிறானோன்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு வந்தப்போ ரொம்ப மன கஷ்டத்தோட வந்திருந்தா, அவனுடைய விரக்தி தப்பான வழிக்கு அவனை கொண்டு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. சரி, நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க ஐயா கிட்ட பேசுறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுப்போம். சரியா? சரிப்பா. சாம்பார் வேணுமா? எப்படி இருக்கு அப்பா பண்ண இட்லி? நல்லா இல்லன்னு சொல்லுவனா, அப்பா பண்ணதாச்சு. குட் கேர்ள், நல்லா சாப்பிடு. தண்ணி குடிக்கலையா? வாங்க மீரா. குட் மார்னிங் ஆண்டி. ஏய், எங்க போற? போதும்பா. சரி, போய் எங்க கை கழுவிக்க போ. வணக்கம் தமிழ்ச்செல்வன் சார். ஏன் தலையை தட்டிக்கிறீங்க? இனிமே தமிழ்ச்செல்வன் சார்னு கூப்பிடக்கூடாதுன்னு நினைச்சுட்டே வந்தேன், மறந்துட்டேன். புரியுது புரியுது. என்ன இப்படி டீஸ் பண்ணோன்னு என்ன ஆசை உங்களுக்கு? என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க மீரா. என்ன கஷ்டம்?
நல்ல காரியத்துக்காக படுற கஷ்டம் எப்படி தப்பா இருக்கும்? ஏன் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் இல்லையா? எப்படி எப்படி இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல நல்ல புலமை வந்தாச்சு மாதிரி இருக்கு. என்ன அஸ்திவாரம் போட்டது யாரு? ஆபீஸ் டேபிள் மேலேயே டிக்ஷனரி வச்சிருக்கேன். அது இருக்கட்டும், நீங்க எதுக்கு மலர்விழி கிட்ட போய் பேசுனீங்க? இது தப்பு சார், நான் மலர்விழி கிட்ட போய் பேசிறதுக்கு காரணமே நீங்க தான். நானா? ஆமா, எந்த சந்தேகமா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்வீங்க. ஏன் சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக நான் மலர்விழி கிட்ட போனேன். உங்க தமிழ் எனக்கு கொடுத்துருவீங்களான்னு கேட்டேன். ஓய் நான் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்க. இங்கிலீஷ்ல மட்டும் புலமா வந்துட்டா சரியா போயிடுச்சா? யார்கிட்ட எதை பேசணும் பேசக்கூடாதுன்ற தராதரம் தெரியலையே உங்களுக்கு. ஆரம்பத்துல இருந்தே பேசுறதுல எனக்கு இந்த தகராறு இருக்கு. இங்கேயும் தெரியாம எதையாவது பேசிடுவேன், அது என்னோட ஜாதகம். எதையுமே யோஜனை பண்ணியே பேச மாட்டேன். ஆனா பேசுற விஷயம் என்னமோ கடைசியில கரெக்டா இருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா நான் மலர்விழி கிட்ட போய் கேட்டதுல எந்த தப்பு இல்லைன்னு தோன்றது. அதுல ஒரு நேர்மை இருக்கே, சம்பந்தப்பட்ட பார்ட்டிக்கு தெரியாம நாம திருட்டுத்தனம் எதுவுமே பண்ணலையே. இந்த விஷயத்துல அவ எப்படி சம்பந்தப்பட்டவளா இருப்பா? எல்லாம் முடிஞ்சு போச்சே, அதான் என் கேள்வி. இப்ப நீங்க சொல்லும் போத எனக்கே சரியா புரியுது. இந்த முண்டத்துக்கு அது புரிஞ்சிருந்தா நான் ஏன் போய் அவங்க கிட்ட பேச போறேன்? முடிவெடுக்க வேண்டியது நீங்க தானே. நான் என்ன ரெக்கமெண்டேஷன் காப்போனே அவங்க கிட்ட? இல்லையே, ரைட் ட்ரையல உங்ககிட்ட அப்ளிகேஷன் போடுறேன், கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு. நீங்க சரின்னு சொல்ல போறீங்க, நடுவில் அவ யாரு? மீரா, டோன்ட் கம் டு கன்க்ளூஷன்ஸ். புரியுறது புரியுறது, இவ்வளவு கூட அவளே பட்டன் உங்களுக்கு தோணி போச்சு. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, உங்களுக்கு என்ன பிடிக்கல. இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதான் அங்க பேசுனது தப்பு இங்க பேசுனது தப்புன்னு வெறும் சாக்கு போக்கா சொல்றீங்க. ஓகே தமிழ்ச்செல்வன், என்ன சொல்லு? அவ அவதான், நான் நான் தான். இந்த 8th கிளாஸ்க்கு பேங்க் ஆபீசர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. திருப்பியும் மலர்விழியோட வாழ்றேன்னு சொல்லுங்க, நானும் சந்தோஷமா உடனே இந்த இடத்த காலி பண்ணி விடுறேன். எமோஷனல் ஆகாதீங்க மீரா, கல்யாணத்தை பத்தி நீங்க கேட்டது நான் தப்புன்னு சொல்ல வர்ற, மலர்வடி கிட்ட நீங்க பேசினதுதான் தப்பு. அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேச வேண்டாம். அப்ப நான் முதல்ல சொன்ன ப்ரொபோசல் உங்களுக்கு இஷ்டம் தானா? அத பத்தி அப்புறம் பேசுவோம். நான் போனதும் மலர்வடி என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? வாழ்த்துக்கள் சொன்னா, அதுல ஒரு சின்ன கிண்டல் இருந்தது. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க போய் கேட்ட கூடாது. நான் உங்ககிட்ட கேட்டது சும்மா ஒரு கட்டி சிக்கி. என்கிட்ட ஏன் கேட்கணும்? நான் இதுக்காக தலையிடணும்னு சொன்னாங்களே தவிர. ரொம்ப சந்தோஷம்னு மனசார ஒரு வார்த்தை சொல்லிருக்க மாட்டா. ஒருவேளை நம்ம கல்யாணம் நடந்து நீங்களும் நானும் சந்தோஷமா வாழ்ந்துட்டா பொறாமையில அவ மண்டைய வெடிச்சிரும். கொஞ்சம் பொறாமை இருக்கத்தான் செய்யும், பொண்களோட கூட பிறந்த குணமாச்சே. ஐயோ, இந்த போஸ்ட்மார்ட்டம் இப்ப எதுக்கு? அதான் நானும் சொல்றேன், இந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் எதுக்கு? நாமளே முடிவு பண்ணிக்குவோம். நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரியவே இல்ல மீரா. வாரம் ஒரு முறை நான் மலர்விழியை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு எனக்கு. பாப்பாவை கூப்பிட போறப்போ மறுபடியும் மறுபடியும் இது ஒரு இஷ்யூவா எங்களுக்குள்ள இருக்கும். நம்ம கல்யாணம் எடுத்துட்டா நீங்க எதுக்கா போனோம்? குழந்தைய நான் போய் கொண்டு விடுறேன், நான் கூட்டின்னு வரேன், வார வாரம். பிளீஸ், இப்போதைக்கு எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. அதாவது இப்போதைக்கு ஓகே, அது வரைக்கும் நானும் வெயிட் பண்றேன். நான் ஒரு வாரம் வெயிட் பண்றேன், ஒரு வாரம் சனமா ஓடி போயிடும். மறுபடியும் சொல்றேன், நீங்க திரும்ப அவளோட வாழ்றேன்னு முடிவெடுத்தா நான் வருத்தப்படவே மாட்டேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். இத நன்னா மனசுல வச்சுக்கோங்க. நான் ஒரு வாரம் வெயிட் பண்றேன். அவளோட நீங்க சேர்ந்து வாழ்ந்தா நான் வருத்தப்பட மாட்டேன்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்றதுக்காக நான் வரல. என் ஹேண்ட் பேக் எடுத்துன்னு போறதுக்காக வந்தேன். நான் வரேன், 100 வாரம். தன்சின் சஹானா சிந்து பைரவி பார்ட் 2.
அங்கம்மா ஐயா அம்மா உள்ள தான் இருக்காங்க நீதான் வரவழைச்சிட்ட உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அப்பா அம்மாவை பகச்சுக்கிற நீ யாரோடையும் ஒத்து போக மாட்டேன் உனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் பாட்டி கிட்ட வந்து பத்தி வைக்கிறீங்களா? ஆமாண்டா, எனக்கு வேற வேலையே இல்ல பாரு. பாட்டி நீங்க புறப்படுங்க. யார் வந்து பேசினாலும் இந்த வீட்டுல பிரச்சனை தீராது. ஒழுங்கு மரியாதையா கட்டுப்பட்டு இரு. இல்லையா இப்பவே சொல்லிட்டு நான் பாட்டு போறேன், அதுக்கப்புறம் இந்த பாட்டிய மறந்துட வேண்டியதான். ஆமா வாங்கம்மா உட்காரு. என்ன விஷயம்? உங்களை பார்த்து பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். தாராளமா சொல்லுங்க.